விஜய் இருக்கிற ஃபிட்னஸ்க்கு இப்படி நார்மலான படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்னு அவருக்கே ஒரு நடிகை அட்வைஸ் பண்ணிருக்காங்க. என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது, தமிழ்நாடே என் பக்கம்தான், நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு திட்டவட்டமா ஒரு நடிகர் சொல்ல அவரோட இந்த அரகன்ஸ்க்கு சூப்பர் ஸ்டாரே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு நல்ல கணவராவும் அப்பாவாவும் அஜித்தை யாராலையுமே ரிப்ளேஸ் பண்ண முடியாது. பக்கா ஜென்டில்மேன் அவரு. அவர மாதிரிதான் ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு ஒரு பிரபல நடிகை சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். அஜித்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்பாரு. இப்படி கேரிங்கா இருக்கிறவரை யாருக்குதான் பிடிக்காது. அவர்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன், பக்கா ஜென்டில்மேன் அவரு. ஒரு சிறந்த கணவர், நல்ல அப்பா. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு தான் எந்த பொண்ணுமே ஆசைப்படுவா அப்படின்னு எவர்கிரீன் நடிகை த்ரிஷா இப்ப சொல்லியிருக்காங்க. லியோ படத்தை தொடர்ந்து அடுத்ததா த்ரிஷா நடிகர் அஜித் கூட விடாமுயற்சி படத்துல இணைய போகிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. சோ இந்த நிலையில தான் இந்த மாதிரி நடிகர் அஜித்தை பத்தி த்ரிஷா பாராட்டின வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டும் வருது. என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாதுங்க, என் மேல எந்த தப்புமே இல்ல, நான் அவங்கள பத்திலாம் தப்பாவே பேசல, என்ன ஆக்ஷன் வேணும்னாலும் எடுத்துக்கிட்டும்னு திட்டவட்டமா நடிகர் மன்சூர் அலிகான் சொல்ல இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார். என் மேல தப்பே இல்லைன்னு அடம் பிடிக்கிற மன்சூர் அலிகான் நடிகர் சங்கம் தனக்கு துரோகம் செஞ்சிட்டதாகவும் சொல்றாரு. அவங்க என்கிட்ட என் சைடு விளக்கத்தை கேட்கவே இல்லைன்னு சொல்றாரு. மேலும் தமிழ்நாடு மக்களே அவரு பக்கம்தான் இருக்காங்களாம், சோ என்னனாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. வீடியோ மட்டும் காமிச்ச உடனே மன்னிப்பு கேட்கணும், மண்டி இடணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும். எனக்கு முதல்ல ஃபோன் போட்டு கேட்கணுமா இல்லையா, நிறைய சங்கத்தினோட சீனியர் மெம்பர் நான். இது தமிழ்நாடு என் நாடு, இங்கே வந்து எவனையும் இந்த குறுக்கு சால் ஓட்டிட்டு என்னையெல்லாம் கேனின் ஆகிட்டு போகலாம் நான் விடமாட்டேன். இனி நான் ஏமாந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் இல்லை. மன்சூர் அலிகான் ஒன்றும் அனாத பணம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு உங்கள் இதை ஓட்டிக்கிட்டு போகிறதுக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன வெங்காயத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், முட்டாள்தனமா என்கிட்ட பேசிட்டு இருக்கிற மன்னிப்பு அவங்க தான் கேட்கணும். என் மேல டிப்ளமேஷன் நான் தான் அவங்க மேல போடணும். நியாயமா பார்த்தா நான் தான் அவங்க மேல அவதூறு வழக்கு போடணும்னு நடிகர் மன்சூர் அலிகான் மேலும் சொல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கிற நிலையில இப்போ த்ரிஷா மன்சூர் அலிகான் விவகாரம் தொடர்பா நடிகர்களும் நடிகைகளும் டைரக்டர்ஸ் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியுமே மன்சூர் அலிகானுக்கு கண்டனம் தெரிவிச்சதோட தான் த்ரிஷாக்கு சப்போர்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்காரு. இது தொடர்பா தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அவரு போட்ட ஒரு போஸ்டுமே இப்போ வைரல் ஆகிட்டு வருது, ஒரு பேசும் பொருளாவும் மாறியிருக்கு. அவரோட ஃபிட்னஸ்க்கு இப்படி நார்மலான படங்கள் நடிக்கிறதுக்கு பதிலா சூப்பர் ஹீரோஸ் மூவி கூட பண்ணலாம்னு இப்போ ஒரு பிரபல நடிகை சொல்லியிருக்காங்க. நடிகை சமந்தா ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல நடிகர் விஜய் பத்தி சொன்ன ஒரு விஷயம் இப்போ வைரல் ஆகிட்டும் வருது. விஜய் கூட நடிகை சமந்தா ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் கத்தி, அதுக்கப்புறமா திரைப்படத்துல மறுபடியும் இந்த பேர் ஒரு ஹிட்ட கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் எப்ப பேர் அப்பாவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்காங்க. இந்த நிலையில தான் சமந்தா விஜய் பத்தி இப்படி சொன்னது வைரல் ஆகிட்டு வருது. நான் ரெடிதான் வீடியோ பாடல் ஏற்கனவே யூடியூப்ல வெளியாகி ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிற நிலையில தியேட்டர்ல 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்க, மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெள்ள வருவாங்கிற வரிகள் மாத்திருந்தாங்க. ஆனா யூடியூப்ல அந்த வரிகளோட தான் வீடியோ சாங் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர்ல விஜய் பேசியிருந்த கெட்ட வார்த்தைகளும் கூட ஒரு பேசும் பொருளா மாறி இருந்துச்சு. தொடர்ந்து மூவில அந்த வார்த்தைகள் மியூட்டுமே செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையில அதிக வசூல் கொடுத்த லியோ திரைப்படம் ஓடிடி தளமான நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. வளர்மதினி வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்னன்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாலும் இன்னும் இந்த படம் பார்க்காத ஒரு சிலர்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடா இந்த படத்தை பாக்கிறதுக்காக இருக்காங்க. த வெயிட் இஸ் ஃபைனலி ஓவர், பேடாஸ் என்ட்ரிக்கு டைம் வந்தாச்சுன்னு இப்போ நெட்ஃபிளிக்ஸுமே தன்னோட எக்ஸ் பக்கத்தில் வந்துட்டு இது தொடர்பாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 24 அன்னைக்கு தான் நெட்ஃபிளிக்ஸில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இப்போ ஓடிடி தளத்தில் வெளியாகிறத தொடர்ந்து விஜய் பேசின கெட்ட வார்த்தைகளோட வருமா இல்லை மியூட் செய்யப்பட்ட நிலையில தான் வருமா அப்படிங்கிறதையுமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கேப்டன் மில்லர் படத்தோட அடுத்த அப்டேட்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஃபேன்ஸ்க்காகவே இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக போகுது. நவம்பர் 22 அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ ஒஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
சத்யஜோதி ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த விஷயத்தை இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்க கில்லர் கில்லர் சாங் 22nd அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுகாக இப்போ ரொம்ப ஆர்வமா ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாடல வழக்கம் போல தனுஷே பாடி இருக்காரு. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எரால படத்தோட செட்டப் அமைஞ்சிருக்கிறதுனாலேயே இந்த படத்தை பார்க்கணும்னு எல்லாருமே ரொம்பவே ஹைப்போட இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு நடுவில் தான் படத்தோட இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. இதே மாதிரி இன்ஸ்டன்டான சினி அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அஸ்வந்திதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.